மின்கட்டண உயர்வை கண்டித்து கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 25,000-க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. சிறு குறு தொழிற்கூடங்கள் பயன்படுத்தும் தாழ்வழுத்த மின்சாரத்திற்கு பீக் அவர் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், நிலைக்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஓசியா தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் 18 சிறு குறு தொழில் அமைப்புகளைச் சேர்ந்த தொழிற்கூடங்கள் பங்கேற்றுள்ளன. இதனையொட்டி கோவையில் காலை 6 மணி முதலே 25,000-க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் கூடங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி டாடாபத் பகுதியில் சிறு குறு தொழில் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் தொழிற்சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான இவரு வெறும் 10 ஜெர்சி பசுக்கள்ல இருந்து வருஷத்துக்கு 18 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை கண்டித்து கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 25,000-க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. சிறு குறு தொழிற்கூடங்கள் பயன்படுத்தும் தாழ்வழுத்த மின்சாரத்திற்கு பீக் அவர் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், நிலைக்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஓசியா தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் 18 சிறு குறு தொழில் அமைப்புகளைச் சேர்ந்த தொழிற்கூடங்கள் பங்கேற்றுள்ளன. இதனையொட்டி கோவையில் காலை 6 மணி முதலே 25,000-க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் கூடங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி டாடாபத் பகுதியில் சிறு குறு தொழில் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் தொழிற்சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வை கண்டித்து கோவையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 25,000-க்கும் மேற்பட்ட தொழிற்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. சிறு குறு தொழிற்கூடங்கள் பயன்படுத்தும் தாழ்வழுத்த மின்சாரத்திற்கு பீக் அவர் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும், நிலைக்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. ஓசியா தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் 18 சிறு குறு தொழில் அமைப்புகளைச் சேர்ந்த தொழிற்கூடங்கள் பங்கேற்றுள்ளன. இதனையொட்டி கோவையில் காலை 6 மணி முதலே 25,000-க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் கூடங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. மேலும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி டாடாபத் பகுதியில் சிறு குறு தொழில் கூட்டமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் தொழிற்சங்கம் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.